சக்கரதீர்த்தமும் சக்கராணிகையும். துவாரகையில் நீங்கள் மாலை நேரத்தில் இருக்க நேர்ந்தால் சூரிய அஸ்தமனத்தை காண தவறாதீர்கள். சன்செட் பாயிண்ட் என்று இதற்காகவே தனியே விசாலமான இடம் ஒன்று உள்ளது. இதற்காகவே நேரத்தை ஒதுக்கி அந்த அற்புதத்தை கண்டு கழியுங்கள். ஒரு நாள் மாலை பொழுதில் அந்த இயற்கையின் வனப்பை கண்டு சிறு குழந்தைகள் போல் மனம் லேசாகி குதூகலித்தோம். அந்த பரந்து விரிந்த கடலிடையே செம்பிழம்பாய் சூரியன் கடலில் மூழ்கும் அழகே அழகு. துவாரகை பயணம் முழுக்க என்னுடன் பயணித்து அரிய புகைப்படங்களை எடுத்து தந்து உதவிய திரு வாசு முராரியின் குமாரர் திரு வி ஆனந்த் கூறினார், வீடியோவாக பார்க்காமல் புகைப்படத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பார்த்தால் இது சூரியோதயம் போல கூட தோன்றும் என்றார். அது உண்மைதான். கடல் பரப்பை தொடுவது போல் தெரியும் ஆதவன் அத்துணை செந்நிறம். துவாரகை கடற்பரப்பில் கடல் நீரினால் மண் அரிப்பு ஏற்பட அவ்வளவு வாய்ப்பில்லை. பல இடங்களில் மண்ணுக்கு பதிலாக கடினமான பாறைகள் உள்ளன. அலைகள் அவற்றை தாக்கி தாக்கி செல்வதும் நீரின் மட்டம் உயர்வதும் பின்னர் தானே குறைவதும் வற்றுவதும் தினமும் அங்கு அரங்கேறும் வைபவங்கள். அப்படி அந்த பாறைகளில் கடல் அலைகள் மோதுகையில் அங்கே நிகழும் அற்புதம் வேறெங்கும் இல்லாதது. இப்படி நிகழ்ந்ததால் உருவானதை நாங்கள் கீழே இறங்கி வேண்ட மட்டும் அதை கண்ணார கண்டு மகிழ்ந்தோம். ஜாம் நகரிலிருந்து ஜாம் நகர் வாகனம் அமர்த்தி கொண்டு மதியம் கடந்து துவாரகை வரும்போதே தொலை தூரத்தில் தெரிந்த அழகிய கோபுரமும் கிட்டே வருகையில் நீர் நிறைந்த கோமதி ஆறும் அதிலே படகில் ஆனந்தமாக சென்று கொண்டிருந்த யாத்ரீகர்களும் மதியம் மூன்றை தாண்டிய நிலையில் வெயிலில் கோமதி ஆறு பளபளத்து கொண்டிருந்ததையும் கடலோடு கோமதி அன்னை சங்கமிப்பதையும் கோபுரத்து உச்சியில் பட்டொளி வீசி பறந்து ஒளிர்ந்த கோபுரத்து கொடியும் என் இக்காட்சிகள் மனதை கொள்ளை கொண்டன. அன்றிரவு கண்ணனை தரிசித்து கோயில் பின்புறம் இருந்த கோமதியில் இறங்கி நீரை புரோக்ஷணம் செய்து கொண்டோம். அடுத்தடுத்த நாட்களெல்லாம் காலையிலேயே புறப்பட்டு மற்ற இடங்களுக்கு சென்றதனால் கோமதியில் ஸ்நானம் செய்ய முடியாதிருந்தது. மறுநாள் காலை ஸ்நானம் செய்ய வேண்டும். படகின் மூலம் அடுத்த கரைக்கு சென்று அங்கிருந்து ஆலயத்தை தரிசிக்க வேண்டும். இதுவன்றி மிக முக்கியமான ஒன்றை அதன் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்தும் சேகரிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டே இரவு படுத்து கொண்டேன். மறுநாள் காலை புனிதமான இடத்தில் ஸ்நானம். அதோடு கூட ஒரு முக்கியமான சம்பவத்தின் ஆதாரத்தையும் காண வேண்டும் என்கின்ற துடிப்பில் இரவு வெகுநேரம் உறக்கமின்றி தவித்தேன். விடியத்தான் போகிறது, காணத்தான் போகிறோம் என்றிருந்தாலும் விடியும் வரை, காணும் வரை, கண்டு அனுபவிக்கும் வரை மனம் சிறு குழந்தையை போல் குறுகுறுவென்றிருக்கிறதே குருராஜா. இதுதான் இந்த ஒரு அலாதியான ஆவல்தான் ஒன்றை பற்றிய விஷயங்களை பல புராதன நூல்கள் மூலம் நன்கு அறிந்திருந்தாலும் நேரில் சென்று காண வேண்டும் என்கின்ற ஆவல்தான், கண்டு எழுத வேண்டும் என்கின்ற உத்வேகம்தான் எனது எழுத்தின் பலம் என்பதை நீ எனக்கு ஒவ்வொரு முறையும் உணர்த்துகிறாய் குருராஜா. விடிந்தது. அனைவரும் தங்கும் இடத்திலிருந்து கோவிலை வெளிப்புறமாக வலம் வந்து கோமதி ஆறு கடலில் சங்கமிக்கும் இடத்தை நோக்கி செல்கையில் ஆச்சரியமான ஆச்சரியம். பல பேர் பெண்கள் உட்பட ஆற்றிலே நடந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். மாலையிலும் இரவிலும் நீர் நிறைந்து காணப்பட்ட கோமதி ஆறு காலை நேரத்தில் அப்படி காட்சி அளித்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தோம். ஆம், கோமதி ஆற்றிலே நீர் மிக குறைவாக இருந்தது. அது கடலில் சென்று கலந்து கொண்டிருந்தாலும் நன்கு புலப்படும் வகையில் நீர் வற்றி சன்னமாக ஓடிக்கொண்டிருந்தது. துவாரகநாதன் ஆலயத்தின் பின்புற வழியே படிகளின் வழியே இறங்கி வந்தால் கோமதி அம்மன் ஆலயம் வடக்கு பார்த்தபடி இருக்கிறது. அதை ஒட்டி கிழக்கிலிருந்து மேற்காக கோமதி நதி மிக மெதுவாக லேசான சலசலப்புடன் ஓடிக்கொண்டிருந்தது. ஆலயத்தின் உள்வழியேயும் வெளிவழியேயும் ஆற்றங்கரையின் படித்துறைக்கு வரலாம். நாங்கள் ஸ்நானம் செய்யாததால் வெளிப்பக்கமாக வந்தோம்.
நதிக்கரையின் மீதிருந்த தரையில் கடலை நோக்கி சுமார் 2 ஃபர்லாங் தூரம் நடந்து செல்கையில் விதவிதமான மணிகள், இப்போது நாம் தேடி போகும் பொருள் என வழிநெடுக கடை விரித்திருந்தன. இடுப்பளவு கூட நீர் இல்லாத நதியில் இறங்கி சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்தோம். தீபம் ஏற்றி நதியில் மிதக்க விட்டோம். தர்பை, துளசி, தேங்காய், அரிசி போன்றவற்றை கையில் கொண்டு அங்கே ஸ்நானம் செய்வதை பார்க்க முடிகிறது. மாலையிலும் இரவிலும் கண்டபோது, வெவ்வேறு தினங்களில் கண்டபோது, நீர் நிறைந்து காணப்பட்ட நதி எப்படி முட்டிக்கால் அளவில் இப்போது இருக்கிறது? நீர் வரத்து குறைந்து இப்படி உள்ளதா என்றால் அதுதான் இல்லை. மதியத்திற்கு மேல் மீண்டும் நீர் நிறைந்து காணப்படும். ஆம், மதியத்துக்கு மேல் கடல் நீர் ஆற்றுக்குள் புகுந்து நதி நிரம்பி இருப்பதும், காலையில் கடலை நோக்கி நதியில் இருக்கும் அதே கடல் நீர் மீண்டும் கடலில் சேர்வதும் ஒரு அதிசயம் என்றால், அந்த நதிக்கடல் நீரில் குளிக்கையில் கடல் நீருக்கே உரித்தான தன்மைகள் இருக்க வேண்டும் தானே? ஆனால் அவையெல்லாம் இல்லை என்பது மகத்தான அதிசயம்தான். அந்த கடல் நதியில் நன்றாக மூழ்கி மூழ்கி எழுந்தேன். கடல் நீரின் தன்மையான உப்பு சுவை அவ்வளவாக இல்லை. இது கடல் நீர் என்று தெரிந்ததால் தான் லேசாக உப்பு இருப்பதை போல் உணர முடிந்தது, அவ்வளவே. இது எப்படி சாத்தியம்? எல்லாம் அந்த சமுத்திர நாராயணனின் லீலை. ஆம், நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. அக்கோவிலில் எழுந்தருளியுள்ள நாராயணர் சமுத்திர நாராயணர். நதியில் குளித்து இந்த சமுத்திர நாராயணரை தரிசித்து, கோமதி அம்மனை தரிசித்து, அதன் பிறகு துவாரகாநாதனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். சமுத்திர நாராயணரின் ரூப லாவண்யம் உலகில் எங்குமே காண கிடைக்காதது. அதே அற்புதமானது. இது குறித்து பின்னர் சொல்கிறேன். இந்த கடல் நீர் நதி நீராவதற்கும், அங்கே ஓர் அதிசயம் இன்றும் நிகழ்ந்து கொண்டு இருப்பதற்கும் காரணம் சக்கர தீர்த்தம்தான். சக்கர தீர்த்தம் என்பது புகழ்பெற்ற ஹம்பியில் துங்கபத்ரா நதி தீரத்தில் ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதி மற்றும் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ அந்த்ரோதாரக ஹனுமான் சன்னதிகளுக்கு எதிரில் இருப்பது என்று ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3 மற்றும் 4 பாகங்களில் விரிவாக பார்த்தோமல்லவா? மிக புனிதமான இந்த சக்கர தீர்த்தத்துக்கு அருகில் ரிஷிமுக பர்வதம், மதங்கமலை, விஜய விட்டலர் ஆலயம், விருபாக்ஷீஸ்வரர் ஆலயம், புரந்தரகட்டம் போன்ற இன்ன பிற புராண இதிகாச சரித்திர புகழ்பெற்ற இடங்கள் அமைந்துள்ளன என்றும் பார்த்தோமல்லவா? உண்மையில் சக்கர தீர்த்தம் என்பது தனியான குளமோ நீர்நிலையோ அல்ல. துங்கபத்ரா நதியில் நீரோட்டம் அதிகரிக்கும் போது கோதண்டராமர் சன்னிதி முன்புறம் வரை சென்று மீண்டும் திரும்பி வந்து இடதுபுறமாய் ஓடுகையில் சக்கரம் போன்ற சுழல் ஏற்படுத்தும் தீர்த்தம் அது என்று விரிவாக பார்த்தோமல்லவா? அப்படியானால் துவாரகாவில் உள்ளதும் சக்கர தீர்த்தம் எனப்படுகிறதே. இங்கே அதை போன்ற சுழல் ஏதுமில்லையே. நதிதானே கடலில் கலக்கிறது. அதனால் இதன் பொருள் என்ன? கிஷ்கிந்தையிலும் துவாரகையிலும் உள்ள சக்கர தீர்த்தத்தை போன்று வேறு சில இடங்களிலும் சக்கர தீர்த்தம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒரு வரலாறு உண்டு. இங்கே துவாரகையில் உள்ள சக்கர தீர்த்தத்தை பற்றிய காரணத்தை அறியும் போது, இங்கு மட்டும் அபூர்வமாக கிடைக்கும் அந்த பூஜைக்கான பரம பவித்திரமான பொருளை பற்றியும் அறிந்து கொள்ள போகிறோம். ஸ்ரீமன் நாராயணரின் பாதோதகம்தானே கங்கையாக பிரவாகித்து வருகிறது. அந்த கங்கைக்கு ஈடானதுதான் இந்த கோமதி கங்கையும். இது குறித்து அங்குள்ள தல புராணங்களில் குறிப்பிட்டுள்ளவற்றை இங்கே சுருக்கமாக காண்போம். மகா பிரளயம் முடிந்து ஸ்ரீமன் நாராயணரின் நாபி கமலத்திலிருந்து பிறந்த பிரம்மா ஸ்ரீஹரியின் ஆணைப்படி உலகங்களை படைக்க ஆரம்பித்தார். ஒரு நிபந்தனையுடன், பிரபோ, தங்களை பற்றி முழுவதுமாய் அறிந்து கொண்டு அல்லது அறிய முற்பட்டாவது பின்னர் தாங்கள் இட்ட பணியை முடிக்கின்றேன் என்றதும் ஸ்ரீமன் நாராயணரும் குறுநகை சிந்தி சரி என்றார் பிரம்மனை நோக்கி. அதன்படி பிரம்மாவும் மேற்கு கடற்கரையோரம் சென்று தவத்தில் ஈடுபட்டார்.
அப்போது அங்கே ஒரு அசரீரி தோன்றியது. கடலிலிருந்து ஒரு சக்கரம் தோன்றும். அப்போது நீ ஸ்ரீஹரியை காண்பாய், உணர்வாய், அறிவாய் என்றதும் பிரம்மா பிரம்மானந்தம் கொண்டார். அதுபோன்றே கடலிலிருந்து ஒரு சக்கரம் வெளியே வந்தது. ஆஹா, இப்போது பகவானும் வெளி வரப்போகிறார். அவரது பாதத்தை அபிஷேகம் செய்ய கங்காதேவியே நீ இங்கு வாராய் என்று பிரார்த்தித்தார். அப்போது அங்கே வசிஷ்ட முனியும் வந்தார். அதைத் தொடர்ந்து கங்கையும் அங்கு வந்தார். அசரீரி சொன்னது போல் கடவுளும் தோன்றினார். பிரம்மாவும் கங்கையால் ஸ்ரீஹரியின் பாதங்களை அபிஷேகித்தார். அந்த அபிஷேக நீர் கடலில் சென்று சேர்ந்தது. ஸ்ரீஹரியின் பாதத்தை மீண்டும் அபிஷேகிக்க வந்த கங்கை இங்கே கோமதியாகி கோமதி கங்காவானாள். இந்த பெயரும் கூட ஸ்ரீ பகவானே அருளியதுதான். அதனால்தான் அந்த கங்கைக்கு ஈடாக இந்த கோமதி கங்கையும் விளங்குகிறாள். ஆம், கோமதியிடம் ஸ்ரீஹரி கூறினார், சக்கரம் தோன்றிய இந்த தீர்த்தம் இனி சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படும். என்னுடைய சாநித்தியம் இந்த சக்கர தீர்த்தத்தில் எப்போதும் இருக்கும். இந்த தீர்த்தத்திலே யார் ஒருவர் ஸ்நானம் செய்கின்றாரோ அவரது பாபமெல்லாம் தீரும். இங்கே ஸ்நானம் செய்து யார் ஒருவர் என்னை வேண்டுகிறாரோ அவரது கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். இங்கு ஸ்நானம் செய்து ஸ்ரார்த்தம் செய்தால் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றெல்லாமும் இன்னும் பலவாறாயும் அருளினார். அப்படிப்பட்ட கோமதி கங்கையில் சக்கர தீர்த்தத்தில் ஆசை தீர ஸ்நானம் செய்தோம். துவாரகைக்கு வருபவர்கள் அவசியம் கோமதி நதியில் ஸ்நானம் செய்யுங்கள். முடியாது போனால் புரோக்ஷணமாவது செய்து கொள்ளுங்கள். செய்து கொண்டு கட்டாயம் சமுத்திர நாராயணரை தரிசியுங்கள். கோமதி ஆற்றங்கரையில் இந்த துவாரகா இருப்பதால் கோமதி துவாரகா என இது அழைக்கப்படுகிறது. பஞ்ச துவாரகா, நவத்வாரகா என்று இப்போது நிறைய அமைப்புகள் சுற்றுலா அழைத்து செல்கின்றனர். பேட் துவாரகா, டாக்கூர் துவாரகா, ஸ்ரீநாத் துவாரகா, காங்க்ரோலி துவாரகா என இந்த கோமதி துவாரகையுடன் பஞ்ச துவாரகா ஆகின்றன. ஒவ்வொரு துவாரகாவிலும் ஒவ்வொரு விசேஷம் என்றாலும் இந்த துவாரகாவில் சக்கர தீர்த்தமும் சமுத்திர நாராயணரும் அதிவிசேஷம். எல்லா நதிகளுக்கும் ஒரு பிறப்பிடம், சேரிடமும் சங்கமும் கட்டாயம் இருக்கும். ஆனால் இந்த கோமதி ஆறு எங்கே துவங்குகிறதோ அங்கேயே மீண்டும் சங்கமம் ஆகிறது. புகழ்பெற்ற மோக்ஷபுரி 7 இந்த துவாரகாவும் ஒன்று. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா என்பவை மற்ற 6 க்ஷேத்திரங்கள். உலக்கையார் பிளந்து பூமிக்கு வெளியே வந்து இங்கு திருவிக்கிரம பெருமாள் வந்ததால் துவாரகாதீசனை திருவிக்கிரமன் என்றே இன்றும் சொல்வோர் துவாரகாவில் உள்ளனர். கோமதி நதியிலே ஸ்நானம் செய்தால் மோக்ஷம் நிச்சயம் என்பர். நைமிச்சாரண்யத்திலும் ஒரு கோமதி ஆறு உண்டு. அந்த கோமதி ஆறு வேறு, இந்த கோமதி ஆறு வேறு. அந்த கோமதி கங்கையுடன் சங்கமிக்கிறது. இந்த கோமதியே கங்கைதான். இந்த கோமதி சுமார் 3 கிலோமீட்டர் தூரமே நீளம் உள்ள நதி. மதியத்திற்கு மேல் கடல் நீரால் நதி நிரம்புவதும் மறுநாள் காலையில் மீண்டும் நதியிலே சென்று சேருவதும் நீங்கள் அவசியம் காண வேண்டியது. துவாரகா குஜராத் மாநிலத்தில் உள்ளது. மும்பையிலிருந்தும் அகமதாபாத்திலிருந்தும் ஜாம்நகர் வழியாக ஓகா வரும் வரை ரயில்கள் உள்ளன. அதன் மூலம் துவாரகா வரலாம். விமானத்தின் மூலம் வர வேண்டுமென்றால் மும்பை அல்லது அகமதாபாத்திலிருந்து தான் ஜாம் நகருக்கு வந்து அங்கிருந்து ரயில் மூலமாகவோ அல்லது தரை மார்க்கமாகவோ துவாரகா வந்துவிடலாம். ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் தனது தீர்த்த பிரபந்தத்திலே சாதாரண கல்லாக இருந்தாலும் கூட இந்த சக்கர தீர்த்த சம்பர்க்கத்தினால் பூஜிக்கத்தக்க புனிதமான சிலாரூபமாக மாறிவிடும் என்று சக்கர தீர்த்தத்தின் பெருமையை கூறுகிறார். அதாவது ஜடப்பொருளாக இருந்தாலும் கூட இந்த சக்கர தீர்த்த மகிமையினால் மகத்துவம் வாய்ந்ததாக மாறிவிடும். அப்படி இன்றளவும் மாறி வரும் அந்த பூஜைக்குரிய பொருள்தான் சக்கராங்கிதே அல்லது சக்கராணிக்கே எனப்படுகிறது. அதாவது சக்கர குறியீடுள்ள கல் எனப்படுகிறது. நான் முன்பே கூறியிருந்தது போல அந்த சமுத்திரத்தின் கரைகள் பாறைகளாய் இருப்பதுவும் ஸ்ரீஹரியின் கருணைதான்.
சமுத்திரத்திலே சக்கர தீர்த்த பகுதியிலே ஸ்ரீஹரியின் சாநித்தியம் இருப்பதனால் அங்கிருக்கும் கற்களிலே சின்ன சின்ன சக்கர சின்னங்கள் தோன்றுகின்றன. யாராலோ அளவெடுத்து பொறிக்கப்பட்டது போல் சின்ன சின்ன கண்களோடு விளங்கும் அந்த கற்கள் சக்கர தீர்த்தத்தில் அதன் கரையில் சில ஃபர்லாங் தூரத்துக்கு அடித்து செல்லப்பட்டு அலைகளால் கரையொதுங்கும் அந்த புனித பொருளை சக்கராணிக்கையை நாங்களும் கை நிறைய பை நிறைய சேகரம் செய்து கொண்டோம். கோமதியில் குளிக்கையில் கையை நீரில் விட்டு அல்ல அல்ல கிடைத்தது. கரையேறி சமுத்திர நாராயணனை தரிசிக்கையில் அவரின் ரூபமே சக்கராணிகை கற்களாய் அமைந்ததைக் கண்டு மெய்மறந்து நின்றேன். வண்ண பக்கங்களில் சமுத்திர நாராயணரை நன்கு உற்று பாருங்கள். அப்பா குருராஜா, ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்னும் மிக பெரும் தொடர் வரிசையை எழுத வைத்து பல்வேறு இடங்களுக்கு செல்ல வைத்து எனக்கும் என்னுடன் வருபவர்க்கும் இதை படிக்கும் அனைவருக்கும் அளவற்ற புண்ணியத்தை நீ சேகரித்து தருகின்றாயே. எங்களுக்கெல்லாம் இதைவிட வேறென்ன பாக்கியம் வேண்டும் குருராஜா? துவாரகா சக்கர தீர்த்தத்தில் கிடைக்கும் சக்கராணிகை கல் வெண்மை நிறத்தது. இது இன்னொரு கல்லோடு இணைப்பிரியாது இருக்க வேண்டியது. அந்த கல் கருப்பு கல். வெள்ளைக்கல் ஸ்ரீஹரியின் சாநித்தியம் நிரம்பியதென்றால் கருப்பு கல்லே ஸ்ரீஹரிதான். ஆம், உங்களுக்குத்தான் தெரிந்ததாயிற்றே. ஆமாம், சாலக்கிராம கல்தான். பகவானே சாலக்கிராமம் என்கிறோம். அதிலே சக்கரம் பகவானின் சாநித்தியம் நிரம்பியது சக்கராங்கிதே. அதிலும் சக்கரம் பகவானை பூஜிப்பதற்காக சகல க்ஷேமத்திற்காக நாம் இட்டுக்கொள்ளும் கோபிசந்தனம். அதை உடைத்தாலும் தெரியும் சக்கர ரேகை. கோபிசந்தனத்தால் நாமதாரணம் செய்து கொண்டு சாலக்கிராமத்துடன் சக்கராணிக்கையை வைத்து அபிஷேகித்து பூஜித்தால் பிரம்மஹத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்தும் விலகும். சக்கர தீர்த்தத்திலே சக்கராணிக்கை கல் கிடைத்தாலும் நம்மால் இதுதான் சக்கர தீர்த்தம் என்று கண்ணால் காண இயலாது. ஏனெனில் நதி சமுத்திரத்தில் கலப்பதை போலத்தான் அது தோன்றும். ஆனால் ஸ்ரீஹரியின் ரூபமான சாலக்கிராமத்தை, அந்த சாலக்கிராமத்தின் உற்பத்தி ஸ்தானத்தை, அதாவது தாமோதர குண்டத்தை இன்றும் நம்மால் காண இயலும். முயற்சித்தால் எளிதில் செல்லக்கூடிய கோபி தலாப்பை போன்றோ சக்கர தீர்த்தத்தை போன்றோ எளிதில் செல்லக்கூடிய இடம் அல்ல அது. கோபிசந்தன உற்பத்தி ஸ்தலத்தையும் சக்கராணிக்கே உற்பத்தி ஸ்தலத்தையும் தரிசித்தது போலவே சாலக்கிராம உற்பத்தி ஸ்தலமான தாமோதர குண்டத்தையும் நீங்கள் இந்நூலின் மூலம் தரிசிக்கப் போகிறீர்கள். அரும்பாடுபட்டு நான் தரிசித்து வந்ததை வைத்து உங்களையும் இப்போது தரிசிக்க வைக்கிறேன். வாருங்கள், செல்வோம் காணுதற்கு அரிதான தாமோதர குண்டத்திற்கு.